வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. அமெரிக்க விமானப்படையின் விமானம் துருக்கியின் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்திய சம்பவம் இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ அங்கத்துவ நாடு ஒன்றின் விமானம் மற்றொரு நேட்டோ அங்கத்துவ நாட்டின் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதே பரபரப்புக்கு காரணம். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து வெவ்வேறு விதமான தகவல்கள் இது தொடர்பாக வெளியாகிக் கொண்டிருந்தன. இப்போதுதான் முழுமையான விவரங்கள் வெளியாகி உண்மையில் என்ன நடந்தது என்று தெரிய வந்துள்ளது. அமெரிக்க விமானத்தால் துருக்கி விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது நிஜம். அது நடந்தது வடகிழக்கு சிரியாவில். ஆரம்பத்தில் வெளியான தகவலின்படி அமெரிக்க விமானப்படையின் 5வது தலைமுறை விமானம் F-35A துருக்கியின் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் அந்த தகவல் உண்மையாக இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு என்று ஆரம்பத்திலேயே புரிந்து போனது. F-35A விமானங்கள் மத்திய கிழக்கில் முன்பு அவ்வப்போது இயக்கப்பட்டாலும் நிரந்தரமாக சிரியாவிலோ மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் உள்ள விமான தளம் ஒன்றில் வைத்தோ இப்போது இயக்கப்படுவதில்லை. அது தவிர ஆரம்பத்தில் வெளியான தகவலின்படி அந்த விமானம் அமெரிக்க விமானப்படையின் 421வது தாக்குதல் படைப்பிரிவால் இயக்கப்பட்ட விமானம் என்று கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க விமானப்படையின் 421வது தாக்குதல் படைப்பிரிவு F-35A விமானங்களை இயக்குகின்றது என்பது உண்மைதான். அந்த படைப்பிரிவு அமெரிக்காவில் உட்ரா மாநிலத்தில் உள்ள ஹில் விமானத்தளத்தை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்றது. இவர்கள் மத்திய கிழக்கில் இராக்கின் பெலாட் விமானத்தளத்திலிருந்து F-35A விமானங்களை கடைசியாக இயக்கியது 2018ஆம் ஆண்டு. அதற்கு பின் அவர்களது அனைத்து F-35A விமான நடவடிக்கைகளும் அமெரிக்காவிலேயே நடக்கின்றன. அமெரிக்காவிலிருந்து F-35A விமானத்தை சிரியாவுக்கு அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்க வாய்ப்பில்லை. இதனால் சிரியாவில் நடந்ததாக ஆரம்பத்தில் வெளியாகிய தகவல் ஒரு விதமான போலி தகவல் அல்லது திசை திருப்பல் தகவல் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அதன் பின்னர் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் வெளியாகிய தகவல்களின்படி அமெரிக்க விமானப்படையின் F-16 விமானம் துருக்கி விமானப்படையின் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்று கூறப்பட்டது. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் நிச்சயமாக துருக்கியின் பேராக்டர் TB2 ஆளற்ற விமானம் அல்ல என்றார்கள். அதன் பின் கிடைத்த தகவல்களின்படி F-16C பிளாக் 40 விமானம் தான் வடக்கு சிரியாவின் வான்பகுதியில் பறந்த விமானம். அந்த நேரத்தில் மொத்தம் 2 F-16C விமானங்கள் சிரியாவுக்கு மேல் பறந்தன. அமெரிக்க விமானப்படையின் 555வது படைப்பிரிவால் இயக்கப்பட்ட அந்த விமானங்கள் ஜோர்டான் நாட்டின் முவாஃபக் அல் சால்டி விமான தளத்திலிருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு மேல் பறந்தன. அவற்றில் ஒரு விமானம் துருக்கியால் இயக்கப்பட்ட ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்தியதும் நிஜம். சுட்டு வீழ்த்தப்பட்ட துருக்கியின் ஆளற்ற விமானம் அங்கா எஸ்ரக விமானம். இந்த தகவல் தான் சரியானது என்று இப்போது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் பேட் ரைடரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது கூற்றின்படி வடகிழக்கு சிரியாவில் அல் ஹசாக் பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்துக்கு மிக அருகேயுள்ள வான்பகுதிக்கு துருக்கியின் அங்கா எஸ் விமானம் வந்ததால் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது. கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் வடகிழக்கு சிரியாவில் அல்ஹசாக் பகுதிக்கு காலை 7:30 சென்ற துருக்கியின் ஆளற்ற விமானம் அங்கு குர்திஷ் இயக்கம் எஸ்டிஎஃபின் தளம் ஒன்றில் தாக்குதல் நடத்தியது. எஸ்டிஎஃபின் தளம் இருப்பது அமெரிக்க இராணுவத்தின் டல்பெய்டார் இராணுவ தளத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில். பொதுவாகவே சிரியாவில் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ள இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தரையிலோ வானிலோ நடமாட அமெரிக்க இராணுவத்தின் அனுமதி பெற வேண்டும். அவை அமெரிக்க இராணுவத்தின் அதி பாதுகாப்பு மண்டலங்கள். காலை 7:30 துருக்கியின் ஆளற்ற விமானம் அங்கு சென்ற போது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் துருக்கியின் இராணுவ தலைமையகத்தை தொடர்பு கொண்டு எச்சரித்தார்கள். உடனே துருக்கி விமானம் அந்த பகுதியை விட்டு திரும்பிச் சென்றது. மீண்டும் காலை 11:30 துருக்கியின் அங்கா எஸ் விமானம் அந்த வான் பகுதிக்கு வந்தது. இம்முறை அல்ஹசாக் பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் டல்பெய்டர் இராணுவ தளத்தை நோக்கி அந்த விமானம் வர தொடங்கியது. உடனே ஜோர்டான் நாட்டில் உள்ள அமெரிக்க விமான தளத்துக்கு தகவல் கொடுக்கப்பட அங்கிருந்து 2 F-16 விமானங்கள் புறப்பட்டு சிரியாவின் வான்பகுதிக்குள் சென்றன. அமெரிக்க கட்டளை தளத்திலிருந்து துருக்கிக்கு 10க்கும் மேற்பட்ட தடவைகள் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் பின்னரும் அமெரிக்க இராணுவ தளத்தை நோக்கி துருக்கியின் ஆளற்ற விமானம் பறக்கவே அமெரிக்க இராணுவ தளத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து துருக்கியின் ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்த காணொளியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை துருக்கியின் ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது பற்றி துருக்கியிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன் துருக்கியின் அரசு ஊடகம் அனடோலு ஏஜென்சி வெளியிட்ட ஒரு தகவலில் துருக்கியின் உளவுத்துறை
MIT வடகிழக்கு சிரியாவில் அல் ஹசாக் பகுதியில் இராணுவ நடவடிக்கை ஒன்றை நடத்தியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி மற்றும் அதனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் குர்திஸ்தான் அமைப்பின் சிரியா நாட்டு இயக்கம் இலக்கு வைக்கப்பட்டதாக அந்த தகவலில் கூறப்பட்டது. குர்திஸ்தான் அமைப்பின் சிரியா நாட்டு இயக்கம் என்று அவர்கள் குறிப்பிடுவது குர்திஸ் மக்கள் பாதுகாப்பு படையணி, சுருக்கமாக YPG. இவர்கள் குர்திஷ் இயக்கமான சிறிய ஜனநாயக படையணியின் ஒரு பிரிவு. சிறிய ஜனநாயக படையணிதான் சுருக்கமாக SDF என்று அழைக்கப்படுகின்றது. PKK, YPG, SDF எல்லாமே குர்திஸ் இயக்கங்கள் தான். ஆனால் PKK துருக்கி இயக்கம், மீதி இரண்டுமே சிரியா நாட்டு இயக்கங்கள். துருக்கி அரசு ஊடகம் வெளியிட்ட தகவலில் குர்திஸ் இயக்கங்களின் ஆயுத கிடங்கு ஒன்றின் மீதும் அது தொடர்பான கட்டிடம் ஒன்றின் மீதும் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கட்டிடத்தில் YPG இயக்கத்தின் ஆதிரடி படை பிரிவு ஒன்று இருந்ததாகவும் அனடோலு ஏஜென்சி தகவல் வெளியிட்டது. அவர்கள் குறிப்பிட்ட அந்த தாக்குதலும் அமெரிக்க இராணுவ தளத்துக்கு அருகில் நடந்த தாக்குதலும் ஒரே தாக்குதலா அல்லது வெவ்வேறு தாக்குதலா என்ற தகவல் வெளியாகவில்லை. இரண்டும் வடகிழக்கு சிரியாவில் அல் ஹசாக் பகுதியில் நடந்ததால் ஒரே தாக்குதலாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த தகவல் வெளியாகி சிறிது நேரத்தில் துருக்கியின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் துருக்கி உளவுத்துறை அதிகாரிகள் கூறியதாக மற்றொரு தகவலை வெளியிட்டார். அவரது கூற்றுப்படி சிரியாவில் இருந்து இரண்டு தாக்குதல் குழுக்கள் துருக்கிக்கு வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு சிரியாவில் வைத்து பயிற்சி கொடுத்து துருக்கியில் தாக்குதல் நடத்த அனுப்பப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தாக்குதல் குழுக்களுக்கு சிரியாவில் அல் ஹசாக் பகுதியில் பயிற்சி கொடுக்கப்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இப்போது இவை எல்லாமே ஒரே விவகாரமாக இருக்க வாய்ப்புள்ளது. இங்கு குறிப்பிடப்படும் PKK இயக்கத்தை அமெரிக்காவும் வெளிநாட்டு தீவிரவாத இயக்கமாக பிரகடனம் செய்துள்ளது. ஆனால் அவர்களுடைய கிளையமைப்பாக துருக்கி கூறும் YPG அமெரிக்காவை பொறுத்தவரை தீவிரவாத இயக்கம் அல்ல. YPG ஒரு போராளி அமைப்பாக அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்போடு இணைந்த SDF தான் சிரியாவில் அமெரிக்க ஆதரவு இயக்கமாக செயல்படுகின்றது. அமெரிக்காவின் கூற்றுப்படி YPG துருக்கிக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தலான இயக்கம் அல்ல. இந்த சம்பவம் நடந்த பின்னர் அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் YPG இயக்கம் பற்றிய அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் என்ன கூறப்போகின்றார் பார்க்கலாம்.